மாணவர்களுடைய தானியம்னு வளர்ந்தாங்க. அதுக்காக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றிலாம் நாங்கள் நிறைய சொல்லுவோம், எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. ஒரு அரசு வேலைக்கு போகிறது அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறதும் வந்து நாம அதுக்கு அதை அதை நோக்கி போகிறதுக்கு வந்து நிறைய நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாமே வந்து பாடத்தில் உள்ளது தான், நம்ம பாடங்கள்லாம் படிக்க வேண்டியதுதான். ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற வந்து எய் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இமயமலைக்கு ஆசைப்பட்டால் வந்து நம்ம பழனிமலை ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பெருசாக ஆரம்பித்து சிறுசாக ஆரம்பிக்கணும், கடைசியில் ஒரு நாள் வந்து இமயமலை ஏறணும். அது மாதிரி பெரிய பெரிய நோக்கங்களை வச்சுக்கணும். ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு பெரிய லாயர் ஆகலாம். நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டீங்கன்னா அதை வாங்கி போயிடும். அதே மாதிரி வந்து கடவுள் அப்படிங்கிறத பற்றி நிறைய கான்செப்டாக வந்து நிறைய கான்ட்ராவர்சி வந்து இருக்கா இல்லையா அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் நம்ம பழைய சான்றோர்கள்லாம் வந்து தெய்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டுருக்காங்க. நம்ம இந்த தலைமுறையோட ஆறுதல் கண்ணதாசன்லாம் வந்து அப்படி தான் சொல்லுவார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வு நிலை உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் செயல்களெல்லாம் தெரியும். நம்ம வேலையை வந்து சரியாக செஞ்சால் அதே வந்து சாமி தான், தெய்வம்னு ஒன்று கிடையாது, தெய்வீகம் தான். அதே மாதிரி வந்து செயல்களில் சாத்தாங்க அப்படின்றாங்க, அதுதான் பெரிய நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம். சாத்தா வந்து செயலான செய்கிறாங்க, கல்வி சொன்ன மாதிரி மனிதர்களை வந்து இதயத்துலேருந்து வந்து தெய்வத்தை வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை எங்கே போய் தேடுறாங்கன்னா ஆலயங்களோட இரண்ட கட்டுகிறார்கள், இரண்டு ஆலய பிரகாரங்கள் உட்கார போய் விளக்கை ஏற்றி வச்சுன்னு தேடுறோம் சாமியார். அது அங்கே இருக்காது, அந்த செயல்களில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தெய்வீக செயல்கள் தான் செஞ்சுருக்காங்க, படிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது அவர்களுக்கு வந்து நீங்கள் பள்ளியில் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் சார்பாகவும் வந்து மிகப்பெரிய முடிவு.